வீடியோவில் பார்த்தீங்கன்னா விக்னேஷ்வன் அவர்கள் AK-62 பற்றின ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. எந்த அப்டேட்டுமே இல்லாத நிலையில் இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கிற ஒன்று அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா AK-62னாலே ஒரு குழப்பம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து வராமல் இருந்துச்சு. இதை தொடர்ந்து யார் டைரக்டர் அப்படின்ற ஒரு விஷயமே கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்த இந்த நிலையிலேயே அஜித் சாரோட தந்தை கூட இறந்துட்டார். இது வந்து மேலும் அந்த அப்டேட் வந்து தள்ளி போகிறதுக்கு ஒரு காரணமாகவே அமைஞ்சிருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை தொடர்ந்து விக்னேஷ்வன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் மீட்டில் கலந்துருக்கிறாரு. அதில் AK-62 பற்றி கேட்க அதில் சில அப்டேட்ஸும் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மகிழ் திருமணி அவர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. இதை தொடர்ந்து அவரோட கெரியர்லயே பாத்தீங்கன்னா அஜித் சார் கூட சேர்ந்து இயக்குற இந்த படம் வந்து வேற லெவல்ல பிரேக்கா அமையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. AK-62ல இருந்து நீங்க விலகுறத பத்தி சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்க இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட கதையில பாத்தீங்கன்னா அஜித் சார் பக்கம் எந்த ஒரு மறுப்புமே வந்து கிடையாது. ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தான் வந்து இந்த படத்தோட பார்ட் டூ பாகம் பிடிக்காததுனால வந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மகிழ் திருமேனி அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டும், நான் வந்து ஒரு ஃபேன் பாயா இந்த படத்தை வந்து ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு.